ஐயா நீங்கள் வேறு பாட்டி அந்த பாடல் மத்த பாடல்லாம் என்னன்னு பாடி கொண்டிருக்கிறீர்கள் அதெல்லாம் உங்களுடைய இப்பத்தி பிள்ளைகளுக்கு பிடிக்கும். முகேஷ் ஒரே ஒரு டிக்கெட் நீங்க போடுங்க, அவர் வந்ததுனால உங்க ஷோக்கு நஷ்டமோ ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நான் அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். அப்புறம் ஷோல பாடினா அந்த பாட்டு பயங்கர ஹிட். இந்த செக்மெண்ட்ல பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்ராட் ஷோஸ் பத்தி. சோ உங்களோட அப்ராட் ட்ரிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நீங்க போயிருப்பீங்க. சோ அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ட்ரிப் அண்ட் எஸ்பெஷலி நான் கேள்விப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நியூசிலாண்ட் ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம் நீங்க பாடினது. சோ அதை நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கலாம். ஆமா, அதாவது நான் நிறைய நாடுகள் போய் பாடுற வாய்ப்பெல்லாம் இந்த மியூசிக்கால தான் கிடைச்சது. அப்போ நான் முதல் முதல்ல போனது சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த ராஜ் டிவி ராஜகீதம் மூலமா பிளேபேக்ஸ்ங்கிற ஆன உடனே நான் போன நாடு வந்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா மூலமா நான் வந்து போனேன். என்னன்னா ஆஸ்திரேலியா சிட்னிலையும் மெல்பர்ன்லயும் வந்து நான் அப்போ ராஜகீதம் வின்னர் அவ்வளவுதான். அப்போ அந்த நிகழ்ச்சியில கார்த்திக் ஹரிஷ் ராகவேந்திரா, அதுக்கப்புறம் என் கூட ராஜகீதம்ல வின் பண்ண மதுமிதா பிரியா ஹேமிஷ், இந்த நாலு பேர் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா நான் ஒருத்தர் இருக்கேன். அப்போ அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, சார் ஆல்ரெடி ஆர்கெஸ்ட்ரா பிளஸ் ரெண்டு பிளேபேக் சிங்கர் அப்புறம் மதுமிதா ராஜ் டிவி வின்னர் பிரியா ஹேமேஷ் இருக்காங்க, முகேஷ் யாருமே இங்க தெரியாது, ஆனா முகேஷ் வேண்டாம் சார் அப்படின்னா. ஏன் சார் இல்ல டிக்கெட் எனக்கு இதெல்லாம் செலவு ரொம்ப வரும் அதனால வேண்டாம் சார் அப்படின்னு அப்துல் ஹமீத் சார் கிட்ட சொல்றாங்க. ஆர்கெஸ்ட்ரா வந்து ஜீவராஜா ஸ்ருதி ஆர்கெஸ்ட்ரா, ராஜகீதம்ல வாசிக்கிற இசைக்குவாரு. அப்போ அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அஞ்சு பேரு பிளஸ் இவங்க நாலு பேரு, முகேஷ் வேண்டாம் எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு, உங்களுக்கும் வேற டிக்கெட்டு, இவ்வளவு செலவு எங்களால் பண்ண முடியாது. அப்ப அப்துல் அமீத் சார் ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, முகேஷ் ஒரே ஒரு டிக்கெட் நீங்க போடுங்க, அவர் வந்ததுனால உங்க ஷோக்கு நஷ்டமோ ஏதோ ஒன்னு ஆச்சுன்னா அதுக்கு நான் அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக அப்துல் அமீத் ஐயா பேசுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் போறேன். இதெல்லாம் எனக்கு ஷோக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. அப்ப நான் ரிஹர்சல் பாடுறேன், ஷோ அங்க போறோம், ரிஹர்சல்ல அங்க பாடுறேன். பாடினோடனே சிட்னில வந்து ஷோ நடக்குது, ஃபர்ஸ்ட் வந்து சிட்னி ஷோ நடக்குது. அப்ப கார்த்திக் வந்து அப்போ மாயா மாயாலாம் பயங்கர ஹிட்டு, சக்தி கொடு ஹரிஷ் ராகவேந்திரா பாட்டு ஆல்மோஸ்ட் நிறைய சாங்ஸ் ஹிட்டு, அவங்க கலக்கிட்டு இருக்காங்க, அவங்க சூப்பரா பாடுறாங்க. அப்ப பிரியா ஹேமேஷ் மதுமிதா இவங்களோட டுயட் சாங்ஸ் எல்லாம் பாடுறாங்க. நான் வந்து டிஎம்எஸ் சாரோட பாட்டை பாடிட்டு உள்ளத்தின் நல்ல உள்ளம் தொகையார பாடுறேன். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, இப்படி பாடுறேன். அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு அது புதுசா கேக்குது, ஏன்னா உள்ளத்தின் நல்ல உள்ளம்னா எல்லாருமே பாட்டு ஸ்ட்ரைட்டா பாடுவாங்க, இவரையா முன்னாடி ஏதோ பாடுறாரு அப்படின்னு பாடிட்டு இந்த தொகையை பாடிட்டு பாட்டை பாடின உடனே ரிஹர்சல்ல எல்லாம் அந்த ப்ரோக்ராம் நடத்துறவங்க ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமா பாக்குறாங்க, இவர் தான் அந்த முகேஷா, யாரு என்ன தெரியல இப்படி பாடுறாரு இந்த தம்பி அப்படின்னு. அப்புறம் ஷோல பாடினா அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. அன்னைக்கு அந்த பாட்டுக்கு எனக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சது. கார்த்தி ஹரிஷ் ராகவேந்திரா எல்லாம் கூட என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்த உடனே மெல்பர்ன்ல ஒரு ஷோ நடக்குது. அப்ப மெல்பர்ன்ல ரிஹர்சல்ல அப்துல் அமீத் சார் வந்து சொல்றாரு, மைக்ல ரிஹர்சல்ல சொல்றாரு, முகேஷ் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து ஆஸ்திரேலியால ப்ரோக்ராம் நடத்துற சிட்னில இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, மெல்பர்ன்ல சொன்னாங்க. ஆனால் மெல்பர்ன் சிட்னில வந்து முகேஷ் பாட ஆரம்பிச்ச உடனே உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டை வந்து நல்லா எல்லாருக்கும் கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்னைக்கு சிட்னில இருந்து இந்த பாட்டை கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க. எனக்கு நான் ஒரே சந்தோஷம் ஆச்சரியம். ஆனால் இதே முகேஷ வேணான்னு சொன்னவங்க தான் இவங்க எல்லாருமே. நான் சொன்னேன் அந்த ஒரு டிக்கெட் வேஸ்ட் ஆனாலும் அந்த பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்து கூப்பிட்டேன். ஆனா அந்த பேரை முகேஷ் காப்பாத்திட்டாரு. அதே நேரத்துல எந்த ஒரு பாடகரையுமே தெரியாம நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் சொன்னாரு. சிட்னி மெல்பர்ன்ல எனக்கு ரொம்ப நல்ல பேர். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டு என் வாழ்க்கையை இன்னொரு தடவை மாத்தினது வந்து நியூசிலாந்து. ஏன்னா நான் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பாடிட்டேன், நிறைய படம் பாடி வாரிசு பாட்டியெல்லாம் ரொம்ப ஹிட்டு சிலம்பாட்டம்ல யுவன் சங்கராஜா சார் பாடி பாடி. அப்போ எனக்கு வந்து நெருங்கிய நண்பர் வந்து ஸ்ரீலங்கன் ஈழத்தமிழன், நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு ராமச்சந்திரன் அண்ணன் வந்து ரொம்ப இந்த இசை மேல அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி, ரொம்ப இசை ரசிகர் அவர். அவர் துள்ளாதமனம் துள்ளும் பார்த்துதான் எனக்கு அவர் நண்பர் ஆனார். அப்போ இதே கோபால் சப்த சுரங்கல் நிகழ்ச்சியை பார்த்துதான் அவர் எனக்கு அறிமுகமாகி ஒரு ஹோட்டல்ல சும்மா மீட் பண்ணோம். எனக்கு உங்க குழுல எல்லாரையும் பார்த்து பேசணும், முகேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக்னா, நீங்க பாடுற பாட்டுலாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டுங்க அப்படின்னு. சரிங்க சார் ஒரு நாள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கோபால் சப்த சுரங்கல் ரிஹர்சல் நடக்கும்போது கூட்டிட்டு போனேன். அப்போ எல்லாரையும் அறிமுகப்படுத்தணும், கோபால் சாருக்கும் இன்னைக்கு அவர் ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்காரு. அவர் எனக்கு கால் பண்ணி, முகேஷ் நியூசிலாந்துல ஒரு ப்ரோக்ராம் உங்களை கேட்கறாங்க, ஐயோ நியூசிலாந்து தானே போகல எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன், அங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா
கண்டிப்பா போகணும். நீங்க நீங்களும் உஷாராஜா இருக்காங்க, ரொம்ப அற்புதமா பாடுவாங்க, சுஷிலாமா பாட்டலாம். உங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. ஐயோ ஓகே, நான் கண்டிப்பா போறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, முகேஷ் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வெலிங்டன்லயும் ஆக்லாண்ட்லயும் நடக்குது, ஆனால் ஒரே ஒரு பாட்டுக்காக தான் கூப்பிடுறாங்க. என்ன பாட்டுனா உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டுக்காக மட்டும்தான் அவங்க உங்களை கூப்பிடுறாங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆமா, இந்த பாட்டு அவ்வளவு பிடிக்குமா உங்களை வந்து, இதை நாங்க டெய்லியும் கேட்காம தூங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கருணா வருவதை. ஷோ போனோம்னா அங்க இறங்கணும்னே சொன்னது, முகேஷ் உங்களை பார்ப்போம் என்று நாங்க கொஞ்சம் அங்க கூட நினைக்கவில்லை ஐயா, என்ன ஐயா இப்படி பாடுகிறீர் நீங்க அப்படிலாம் வந்து அந்த தமிழ்ல வாழ்த்தும் போது எவ்வளவு பெருமை இருக்கும், பெரிய ஆசீர்வாதம். அந்த தமிழ் வந்து இன்னும் அழகா இருக்கும், நம்ம தமிழை விட கொஞ்சம் தெரியாத வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லி அந்த பாட்டை வந்து ரெண்டு நிகழ்ச்சியிலயும் பாடின எனக்கு அவ்வளவு வரவேற்பு. அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் வேற பாத்தி அந்த பாடல் மத்த பாடல்லாம் என்னன்னு பாடி கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் பிள்ளைகளுக்கு பிடிக்கும், ஆனால் நாங்கள் கூப்பிட்டது அந்த உள்ளத்தினால் ஒண்ணு மூன்று பாட்டுக்கு தான் ஐயா அப்படின்னும் போது, இந்த ஒரு பாட்டால நீ நியூசிலாண்டே பாத்துருக்கேன். சோ அதுக்கு வந்து அந்த பாட்டு காரணம், அதே நேரத்துல ராமச்சந்திரன் அண்ணன் வந்து நான் மறக்கவே முடியாது எப்பவுமே. அவர் வந்து அந்த பாட்டை அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால, எனக்கு ராமச்சந்திரன் அண்ணனுடைய நட்பு இருந்ததுனாலயும் நான் போய் பாடினேன். ஒரு பாட்டு பாருங்க, ஒரு நாட்டுக்கே போறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, அது வந்து நினைச்சா மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு தடவை மான்செஸ்டர்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஃபுல்லா டாக்டர்ஸ், ஃபுல்லா இந்தியன்ஸ் டாக்டர்ஸ் தான், ஸ்ரீலங்கன்ஸும் இருக்காங்க. அன்னைக்கு பார்த்து வந்து இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் வேற மேட்ச். அப்போ நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, முகேஷ் கொஞ்சம் ஏதாவது பேசிடுங்களேன் அப்படின்னா, எல்லாம் பேசும்போது அப்ப நான் சொன்ன கர்ணன் படத்துல உங்களுக்காக உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டு பாட போறேன். அப்போ பேசுறதுனால என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன், கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனனுக்கு என்ன அழகா வந்து கீதை உபதேசத்தை வந்து சொல்லியிருக்காரு, அதை எவ்வளவு எளிமையா கவியரசு கண்ணதாசன் ஐயா வந்து நமக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காரு, புரியுற மாதிரி, என்ன மாதிரி பாமரனுக்கும் புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லி. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடர் ஆன்மா மரணமேதாது மறுபடி திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஏன் அப்படி சொல்றாரு பாருங்க, அர்ஜுனன் அம்ப எடுத்து கீழே வச்சுட்டாரு, என்னால எதிர்த்து என் மக்களையோ என் சகோதரர்களையோ என்னுடைய குருமார்களையோ நான் எதிர்த்து அம்ப விட முடியாதுன்னு தான் அர்ஜுன கிருஷ்ணர் வந்து இதை பாடுறாரு. நீ வந்து கொல்றது எல்லாமே அவங்க அதர்மத்து பக்கத்துல நிக்கிறாங்க, அதனால வேற வழி இல்ல, நீ அவங்களை கொண்டுதான் ஆகணும். இந்த புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் போகட்டும் கண்ணனுக்கு, எதுவா இருந்தாலும் அந்த பாவ புண்ணிய பலனை நான் அனுபவிச்சுக்கிறேன், நான் சொல்றத நீ செய் அப்படின்னு சொல்லிதான் அந்த பாட்டு தொகையரை விளக்கம் கொடுக்குறேன். உள்ள டாக்டர் அது முடிஞ்சவொன்னு பாடி முடிச்ச உடனே, ஷோவும் முடிஞ்ச உடனே அனுராதா ஸ்ரீராம் அக்காவும் நானும் தான் போனோம் அந்த ஷோ. டின்னர்ல எங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட, முகேஷ் எத்தனை தடவை கேட்டிருக்கேன், ஆனா இந்த பாட்டோட மீனிங் நீங்க சொன்ன உடனே தான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப அழகான மீனிங்ல, கண்ணதாசன் கிரேட் அப்படின்னு சொல்லி, எம்எஸ்வி சார், சீர்காழி கோவிந்தராஜன் சார் உண்மையிலே கிரேட், என்ன அழகா பாடியிருக்காங்க, உண்மையிலே நீங்க சொன்ன உடனே இந்த பாட்டை புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்போ அடிக்கடி கேட்பேன் இனிமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோ நம்ம பாட்டை யதார்த்தமா கேட்போம், ஆனா அது யாராவது அர்த்தம் சொல்லும் போதுதான் புரியும் அப்படின்னு நானும் பாட பாடத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுல இவ்வளவு மீனிங் இருக்கா. நாகாசுரத்தையும் இதையும் பறிக்கலன்னா கூட இப்ப அவங்க அம்மா போய் அந்த ரெண்டு வரங்கள் வாங்கலன்னா கர்ணனை கிருஷ்ணனா கொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய கதைகளை நமக்கு வந்து சொல்றாங்க, அதுதான் கிரேட். எத்தனா இருந்தா ஒரு செம்பாட்டு கேட்கும் இதெல்லாம் பாடியிருக்கேன்னா, அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அங்க வடிவேல் சார் வர ரெக்கார்டிங்ல பாட்டா சார் உங்களை பாப்பேன்னு நினைக்கவில்லை சார் அப்படின்னு, என்னால முடிஞ்ச உதவி நான் வந்து நான் பணமா கொடுக்க போறதுல ஒரு வாய்ப்பை தான் வாங்கி கொடுத்தேன், கிடைக்கிற வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி அவங்க கிட்ட ஆகிறேன்.